ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொலைக்காரன் படத்தோட எஃப்டிஎஃப்எஸ்க்கு ரிவ்யூக்காக வந்திருக்கோம். பப்ளிக் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி, அர்ஜுன் ரெண்டு பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டபுள்யூரோ சப்ஜெக்ட் தான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த படத்தை ஆண்ட்ரூ லியூஸ்ங்கிற டைரக்ட் பண்ணியிருக்காரு, சைமன் கே மியூசிக் பண்ணியிருக்காரு, முகேஷ்ங்கிற சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் பாட்டு டீச்சராக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. கொலைக்காரன் அப்படிங்கிறத யார் கொலைக்காரன் அப்படி தெரிஞ்சுக்கலாம், பப்ளிக் டிக்கெட்லாம் வாங்க. ரொம்ப ஈக்குவலாக தான் சார் இருக்கு. என்ன கொஞ்சம் புரியலை இன்றளவு வரைக்கும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. அவங்களே என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தானே வந்துட்டு போறாங்க, அதனால ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு. அர்ஜுன் சாரோட இது ரொம்ப நல்லா இருக்கு. இவங்கள என்ன சொல்றது, 3.5. ரெண்டு பேரும் அவங்களோட ரோல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ஸோ சூஸ் பண்ண முடியாது. இந்த வாட்டி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ரெண்டு மூணு ரொமான்டிக் நம்பர்ஸ் இருக்குது படத்தில், ரொம்பவே அழகாக ரொம்பவே ஒரு சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு ரொமான்ஸ்லலாம். மைட் பி விஜய் ஆண்டனி சார் அவரோட ரோலுக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு அந்த ஒரு வகையில் வந்து கம்போஸ் பண்ணலை, ஏன்னா படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது ஆண்டனி சாரோட. ஸோ மைட் பி அதனால். ஸோ வெட்டரன் ஆக்டர்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்களோட ரோல்ஸ் வந்து, லைக் தேவ் சப்போர்ட் த ஃபிலிம் வித் தேர் பர்ஃபார்மன்ஸ். Out of 5 or 10? Out of 5, 3.5. எக்ஸைட்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக. எல்லாருமே வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டாங்க. எல்லா லெவல்லையுமே வந்துட்டு படம், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு தனியாக பேசுகிற அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். நல்ல விஷயம் என்னென்னா, ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக. விஜய் ஆண்டனி, அர்ஜுன். அர்ஜுன் சார் அஃப்கோர்ஸ் இஸ் அ கிரேட் பர்ஃபார்மர், அது விஜய் அண்ணியே வந்துட்டு எல்லா இடத்துலையும் அவருமே சொல்லிட்டுருக்காரு. பட் ஆனால் விஜய் அண்ணியும் வந்து இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. அண்டு இவர் பெருசாக அவர் பெருசான்னு பார்க்காத அளவுக்கு கதையில் வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்குவலாக அவங்களுக்கு ரோல்ஸ் இருக்குது. அந்த சாய்ஸ் பண்ணது விஜய் ஆண்டனியே தான் ஆக்சுவலாக. திரும்பி பிடிச்சவங்கள ரொம்ப பிஸியாக இருந்தனால நான் வந்துட்டு சைமனை வச்சு பண்ணிக்கோங்களேன் அப்படின்னாரு. ஒருவேளை அவர் சைமன் இந்த படத்தில் கொடுக்கல அப்படின்னா, நான் அடுத்த படம் சைமனோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி நல்லா ஜெல்லாகி வி வாண்டட் டு ஒர்க் டுகெதர். ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் அவரே வந்து அமைஞ்சிட்டார். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, ஸோ இப்போ சைமன் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு வேற ஒரு ஆர்ஆர் வேற ஒரு மியூசிக்கில் இருந்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வாட் எவர் கேம் அவுட் ஆஃப் ஹிம் வந்துட்டு படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. இல்லை, இது வந்துட்டு ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் நாவல் டிவோஷன் ஆஃப் சஸ்பெக்டெக்ஸ் உடைய லூஸ்லி பேஸ்டு அடாப்டேஷன் தான் அது. ஸோ அவங்களுக்கு கிரெடிட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம், கொடுத்து லீகலாக அப்படி தான் வந்துட்டு வி ஹவ் டன் த ஃபிலிம். ஸோ அதனால் அதுலேருந்து ஐடியா எடுத்துட்டு அதை வந்துட்டு என்னுடைய ஸ்க்ரீன் பிளேயில் நான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தடவை எல்லாருமே பார்த்தோம், ஒர்க் பண்ணோம். நம்ம ஒர்க்குக்கான அங்கீகாரம் கிடைக்கிறப்ப தான் நமக்கான சந்தோஷம் ஆக்சுவலாக. அது எல்லாத்தோடையும் ஒரு பெரிய விஷயம். நமக்கு காசு பணம் புகழ் எல்லாத்தோடு அது ஒரு மக்கள் ஒரு சாதாரண மக்கள் அதை ரசிக்கிறப்ப தான் நம்ம ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியே கிடைக்குது. அண்ட் அந்த மியூசிக் எல்லாமே வந்து படத்தை அவங்க படம் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிஜிஎம்மை தனியாக வந்து சொல்கிறப்ப உண்மையிலே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு. என்னென்னா இந்த அளவுக்கு நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு ஹாப்பி மூமெண்ட். அண்ட் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பழக்கம். அவர் மியூசிக் டைரக்டர் அந்த டைம்லேருந்து எனக்கு நல்ல பழக்கம். நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பிச்சைக்காரன் சைதான் எம்என் படம்லாம் அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதனால் எனக்கு வந்து அவர் இந்த படம் கொடுத்தப்போ வந்து நான் மியூசிக்கில் இன்வால்வ் ஆகமாட்டேன்னு சொல்லிட்டார். நான் இந்த படத்தில் ஹீரோ, நீங்கள் மியூசிக் டைரக்டர், அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் ஃபர்ஸ்ட் சொல்லிவிட்டு. என்கிட்ட தயவுசெய்து நீங்களே கூட என்கிட்ட எதுவும் கேட்டுறாதீங்க, கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், எனக்கு வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் படத்துக்கு என்ன பண்ணமோ
நீங்களும் ஆண்ட்ரூ டேரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்ததுனால ஜாலியாக இருந்தது. என்ன இருந்தாலும் பண்ணி கடைசியாக காட்டுறப்ப ஏதோ மிஸ் கிட்ட ரெக்கார்ட் நோட் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அவர் பயங்கர பாசிட்டிவான சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் சொல்வார். பட் அதையும் நம்ம சொல்கிறது எப்போவுமே கேட்டுக்குவார். அவர் வந்து எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இன்னும் ஈஸியாகிடுச்சு ஒரு மியூசிக் டைரக்டர்னால. அவர் அதுக்கெல்லாம் மேலே நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஜெய்ஹிந்த், முதல்வன், ஜென்டில்மேன் படம்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது உண்மையிலே ஒரு அது ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அது உண்மை எனக்கு உண்மையிலே எனக்கு என்ன சொல்லல ரொம்ப லக்கியாக இருந்தது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோக்கே நம்ம இப்போ மியூசிக் பண்ணுறோமே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது எனக்கு சாங்ஸு பிஜிஎம்மு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அர்ஜுன் சார், விஜயநேனி சார் காம்போ வந்து செம்ம வேறு லெவலில். மூவி ரொம்ப எதிர்பார்த்த விட மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லாயிருக்கு இந்த மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் எல்லோரும். இல்லை அப்படிலாம் இல்லைங்க, பரவாயில்ல. ஓரளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா தான் ரொமான்ஸ் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. நல்லா இருக்கு மூவி, ரொம்ப நல்லா இருக்கு மூவி. ஆ கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. இது வந்து அவரோட அசிஸ்டன்ட் தானே சைமன்ரர் வந்து விஜயன் சாரோட அசிஸ்டன்ட், அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருக்கு. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கு. யாரும் நம்ம சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கு. நல்லா இருக்கு, ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஆ ரொம்ப நல்லா இருக்கு. நாசர் சார் வேற லெவல், சீதா மேடம் ஹீரோயின் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எது தனியாக இருந்தாலுமே எப்படி இருந்திருக்கோம் தெரியல, ரெண்டுமே சேர்ந்து வேற லெவலில் இருந்துச்சு. தெரியல, எங்களுக்கே தெரியல யாரு ஹீரோ யாரு இல்லன்னு. கொலப வெச்சிட்டாங்க, இன்னொரு வாடி கிளியரா உட்காந்து பாக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். இந்த படத்துல ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க, பட் இன்னும் நான் இல்ல இல்ல ட்ரை பண்ணிருக்காங்க ரொம்பவே. லாஸ்டா அவர் பண்ண மூவியை விட இது பரவாயில்ல. வைஃப் கூட அந்த அந்த கண்ணில் பாக்குற அந்த ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. மூவி டோட்டலாக போர் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நான் மூவி அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. டிஃப்ரெண்ட். ஆமாம், அவர் பழைய படங்கள் மாறுபட்டதுன்னா பிச்சைக்காரன்லாம் பிளாக் பஸ்டர். ஸோ அதுக்கு அடுத்தது இது ஒரு சேஞ்சிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி கிடையாது, அவர் பண்ணனா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. இதுவும் நல்லா இருக்கு. எந்த எசென்ஷியலுமே எல்லாமே சேர்த்தா தானே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒன்று கிடைக்கும். எது கம்மியானாலும் நல்லா இருக்காது இல்லை அந்த மாதிரி. ஆ எல்லாமே நல்லா, எல்லாமே நல்லா. அவங்க ரொம்ப வரலில்ல அதனால சொல்ல முடியல. மெயினாக வந்துட்டு அர்ஜுன், அப்புறம் அர்ஜுன் இவர் விஜய் ரினி சார் தான். அதனால படம் பயமா இல்லையா உங்களுக்கு கொலை பார்க்கும்போது? கொலை பார்க்கும்போது பயமா இல்லையா? எப்படி பார்த்தீங்க? Both.